இதுக்கு அலங்கத்தால மெசேஜ் அனுப்புனேன். என்னது மெசேஜா? அடி பாவி, என்கிட்ட இருந்தா மெசேஜ் வந்தது? காட்டுங்க காட்டுங்க. ஓ, நம்பர்ல இருந்து வந்தாதான் உண்மை வெளியில வந்துரும்னு புது நம்பர்ல இருந்து அனுப்பியிருக்கேன். சும்மா உளராதீங்க சார், நான் ஏன் புது நம்பர் வாங்கி உங்களுக்கு மெசேஜ் பண்ணனும்? அம்மா, அப்படி என்ன இருக்கு அந்த மெசேஜ்ல? காட்டுங்க. அப்ப இவ இல்லையா, வேற யாரா இருக்கும்? இவகிட்ட மெசேஜ காட்டினா அப்புறம் அந்த நம்பருக்கு தேவையில்லாம போன் பண்ணுவான், அப்புறம் பிரச்சனை அதிகமாயிடும். அது யார் என்ன நானே கண்டுபிடிக்கிறேன். சும்மா யோசிச்சிட்டு இருக்காதீங்க, காட்டுங்க மெசேஜ். நீ அனுப்பலல்ல, அது யார் மெசேஜ் என்ன மெசேஜ் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். உனக்கெல்லாம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. அர்ஜுன் சார், எப்ப பாரு என் மேல ஏதாவது பழி போடுறது இல்லனா குத்த சொல்றது, அதுலயும் எதையாவது கண்டுபிடிச்சு கத்துறீங்க. எவ்வளவு நாள் தான் நானும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியும்? எனக்கும் வலிக்கும் சார், சுத்தமா எனக்கு வெறுத்து போச்சு. ஏய் ஏய் ஏய், ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணாத. நான் அப்படிதான் பண்ணுவேன், உனக்கு வெறுத்து போச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில போ. அதெல்லாம் செய்ய மாட்டியே, கூடவே இருந்து எப்படி குடைச்சல் கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இரு. என்ன சார் நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு போறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, ஆனா ஒரு தடவை நான் போயிட்டேன்னா அதோட சரி. அப்புறம் இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இந்த வீட்டுல ஏற்கனவே 1000 குழப்பம் இருக்கு, அதுல ஒண்ணு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன் ஆனந்த் ஜெயில இருக்காரு, ஏன் மீனாட்சி கஷ்டப்படுறா, எதுவுமே தெரியாது. ஊருக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் மூலமா என்னென்ன விஷயம் தெரியுமோ அப்படிதான் உங்க வீட்டுல நடக்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? மாட்டீங்க. அந்த ரஞ்சித் அவன்தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். அவனை பிடிச்சிட்டா இந்த வீட்டுல இருக்கிற பல பிரச்சனைகள் தீர்ந்துரும். ஆனா அதை பத்தியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது, ஆனா திரும்ப திரும்ப என்கிட்டயே வந்து கத்திட்டே இருப்பீங்க. இங்க பாருங்க சார், என் பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீட்டுல எல்லாத்தையும் நான் தான் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. முதலாளியம்மா, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பசு பாட்டி, இந்த வயசுல ஒவ்வொரு பெத்தவங்களுக்கும் வர கவலை தான் எனக்கும் வந்திருக்கு. இந்த வீட்டுல சீக்கிரம் ஒரு தொட்டில் ஆடணும். அதுக்கு என்ன, இவ்வளவு பெரிய வீட்டுல பெருசா ஒரு தொட்டில் கட்டுவோம், நீங்க படுங்க நான் ஆட்டி விட்டுட்டு இருக்கேன். ஐயோ அது இல்ல வசு பாட்டி, பேரனையோ பேத்தியையோ என் மடியில போட்டு நான் கொஞ்சணும். ஐயோ, ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு தோணல. என்ன முதலாளியம்மா நீங்க போய் இப்படி சொல்றீங்க, அதான் நம்ம மீனாட்சி வயத்த சாச்சிக்கிட்டு தானே நிக்கிறா, இன்னும் 5 மாசமோ 6 மாசமோ அப்புறம் நீங்க ஆசைப்படுறபடி தொட்டில ஆடிக்கிட்டே தானே இருக்க போகுது, பேரனோ பேத்தியோ தூக்கி தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருங்க. பாட்டி, நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் கவலைப்படுறது அர்ஜுனை பத்தி. அந்த வசு கிட்ட இருந்து அர்ஜுனுக்கு டைவர்ஸ் கிடைச்சதும் உடனே அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு ஒரு வாரிசு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அது எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியல. அவன் வயசு பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துருச்சு, இவன் மட்டும்தான் பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கான். அதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு. இவ்வளவுதானம்மா முதலாளியம்மா, நம்ம அர்ஜுன் தம்பிக்கு அப்படி என்ன பெருசா வயசாயிடுச்சு, இன்னும் கூட அவர் சின்ன புள்ளதான். அதுவும் இல்லாம இந்த வசு கழுத வீட்டை விட்டு போகாம அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வேணா நீங்க எழுதி வச்சுக்கங்களே பாட்டி. ஐயோ, நான் உன்ன பத்தி எதுவுமே பேசலமா, நான் சும்மா பேச. என்ன பேசல? இல்ல எதுவும் பேசல. சரி அத விடுங்க, மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தா இங்கே வச்சிரதா? ஸ்டோர் ரூம்ல வைக்க வேண்டியதானே. அதையும் செய்யணுமானா? அவ கிடக்குறா, நீங்க சொல்லுங்கம்மா பேரன் பத்தியே கொஞ்சம். அவ்வளவுதானே. மார்னிங்மா. குட் மார்னிங் அர்ஜுன். பாட்டி, அர்ஜுனுக்கு டிஃபன் எடுத்து வைங்க. வாங்க தம்பி வாங்க. அர்ஜுன் சாப்பிட போப்பா. சாப்பிட போன்னு சொல்றோம், நீ எதுமே சொல்ல மாட்டேங்கற, மொபைல்ல நோண்டிட்டு இருக்க. ஒரு முக்கியமான பர்சனுக்கு நம்ம வீட்டோட அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கேமா. தம்பி, முக்கியமான பர்சன்னா சொந்தக்காரங்களா? அப்படி யாருப்பா முக்கியமானவங்க? கேட்டுட்டா இப்போ சொல்லுவோம். மா, அவ பேரு ஷாலினிமா. நம்ம ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காமா, வசுந்தராவோட பிளேஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்.
ஒர்க்ல பயங்கர ஸ்மார்ட். எதையும் சொல்லி செய்யறது ஒரு ரகம், சொல்லியும் செய்யாம இருக்கிறது இன்னொரு ரகம். ஆனா ஷாலினி சொல்லாமலே செய்யறவ. கண்டிப்பா நீங்க அவளை மீட் பண்ணணும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப சொன்னது ரொம்ப ரொம்ப கம்மிமா, அவளை பத்தி சொல்ல நிறைய இருக்கு. அவ இருக்காளே. பாத்தீங்கல்ல திமுரு, உங்க பேச்ச கேட்டுதான் இப்படி பண்றா. பயங்கரமான ஆளு. என்ன பாட்டி இது? என்னது? என்ன இது? என்னன்னு தெரியாமையா இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிற? அது தெரியும். இது யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்க? ஐயோ, இந்த ரஞ்சித்து பைய கேட்டான்னு வாங்கிட்டு வந்து மறந்து போய் பேக்குள்ளேயே போட்டுட்டேனே, இப்ப எப்படி சமாளிக்க? கேள்வி போட்டு கொடைஞ்சிருவாளே. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும் பாட்டி, நீங்க யாருக்காக என்னென்ன வேலை எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ ஐயோ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுறாளே. ஒருவேளை அந்த ரஞ்சித் பையன் இருக்கிறத அவள் தெரிஞ்சிருச்சா, இல்ல போட்டு வாங்குறாளா? தெரிஞ்ச மாதிரியே பேசுறாளே. நீயா வாய விட்டு மாட்டிக்காத காந்தி? அர்ஜுன் சார், என்ன கடுப்பேத்தி பேசுறதெல்லாம் போதும். இது என்னன்னு சொல்லுங்க. சிகரெட் பாக்கெட்டு. இது ஏன் என்கிட்ட கேக்குற? அது எனக்கு தெரியுது. எப்போல இருந்து உங்களுக்கு இந்த பழக்கம் ஆரம்பிச்சது? என்ன பார்த்தா உனக்கு சிகரெட் பிடிக்கிற மாதிரியா தெரியுது? அதானே தம்பி, தம்பிக்கு அந்த ஒரு பழக்கம் மட்டும்தான் இல்ல, அதுவும் இருக்குன்னு சொன்னா எப்படி? பாட்டி, எனக்கு வேற என்ன பழக்கம் இருக்கு பாட்டி, அதையும் நீங்களே சொல்லிருங்களா? ஐயோ தம்பி, இத பாருங்க, டங்கு ஸ்லிப் ஆகி ஏதோ சொல்ல வந்து ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் மட்டும் இல்ல, அப்படி உங்களுக்கு எந்த பழக்கமும் தான் இல்லையே. போதுமா? உங்களுக்காக இல்லனா இந்த சிகரெட் பாக்கெட் இங்க எதுக்கு வந்துச்சு? வேற யாரு சிகரெட் பிடிக்கிறதுக்கு இந்த வீட்ல? ஆம்பளை நீங்க தானே, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஐயோ, விட மாட்டேங்கிறாளே. ஆம்பளைங்க தான் சிகரெட் பிடிக்கணும்னு அவசியம் இல்ல, பொம்பளைங்களும் சிகரெட் பிடிப்பாங்க. ஏன், இந்த பாட்டி கூட பிடிச்சிருக்கோம். ஐயோ தம்பி, பசு பாட்டி, என்ன இதெல்லாம்? என்ன தம்பி, தேவையில்லாம என்ன போய் கோத்து விடுறீங்க? இந்த ஊதுபத்தி புகைக்கே நான் 9 கிலோமீட்டர் தூரம் ஓடுவேன், நான் எப்படிங்க இந்த தம்மு சிகரெட் எல்லாம்? ஐயோ முதலனிமா, இந்த கடைக்காரன் யாருக்கோ போட வேண்டிய சிகரெட்டை நம்ம கவருக்குள்ள போட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறான். அப்படிதான் இருக்கும் பாட்டி. அம்மா, நீங்களாவது என்ன நம்புனீங்களே, தெய்வமே. நல்லா இருங்க, நீங்க நல்லா இருங்க. இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு அர்ஜுன் சார் மேலதான் சந்தேகமா இருக்கு. அர்ஜுன் சார், உங்க கைய காட்டுங்க. ஏய், காட்ட முடியாது மா. என்னமா? மேடம், அப்ப அர்ஜுன் சார் தான் மா. அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது மா. அப்ப கைய காட்டுங்க. ஏய், இப்படி போட்டு விடு. சிகரெட் ஸ்மெல் இல்ல, குட் பாய். அதான பார்த்தேன் முதலாளியம்மா. பாத்தீங்களா, நாம பெரிய மனுஷங்க இங்க இருக்கும் போதே இவ்வளவு சேட்டை பண்றாளே, தம்பிய தனி ரூம்ல வச்சு என்னென்ன சேட்டை பண்ணுவா? எதுக்கு இங்க சில்மிஷம் பண்ண? நான் எங்க சில்மிஷம் பண்ண? தெரியாத மாதிரி நடிக்காத, மோந்து மட்டும் பார்க்க வேண்டியதானே. எதுக்கு மூணு முத்தம் எல்லாம் கொடுக்கற? தெரிஞ்சிருச்சா? எல்லாரும் முன்னாடி ஏன் அப்படி பண்ண? அப்ப தனியா பண்ண ஓகேவா? யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இருங்க இருங்க, இருக்கு பாக்குறேன். வாமா. யார் அது?
சார், சார். ஷாலினி. ஷாலினி, வா ஷாலினி. அம்மா வணக்கம். வணக்கம் தம்பி. வா ஷாலினி, வாங்க உள்ள வாங்க. அம்மா வாங்க வாங்க. இதான் அந்த ஷாலினி தம்பி சொல்லிச்சே. ஷாலினி நம்ம ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன்ல, இவங்க தான் ஷாலினி. வணக்கம்மா. வணக்கம். இது உங்க அம்மா சரோஜா. வணக்கம்மா. வணக்கம். ஐயோ தம்பி, உங்க செலக்ஷன் பிரமாதம். இல்ல, நல்ல அறிவான பொண்ணாதான் தெரியறான்னு சொல்ல வந்தேன். ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறந்த அன்னைக்கு கொடுத்த பிரசாதம் இன்னைக்குதான் வந்துச்சு. அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கொடுங்க கடவுளே. ஆஹா ஆஹா ஆஹா, நிஜமாவே சொர்க்கவாசல் திறந்துருச்சு முதலாளியம்மா. ஸ்ரீரங்கத்திலிருந்து நமக்கு பிரசாதம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு எல்லாமே நல்லதா நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அம்மாடி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. வசு, நான் உனக்கு பிரசாதம் கொடுக்கலாம் தான் வந்தேன். ஆனா இங்க என்னடானா, அர்ஜுன் சாருக்கு கொடுக்க வந்த மாதிரி சீன் ஆயிடுச்சு. அவரும் உனக்கு தான் பிரசாதம் கொடுக்க வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வசு. எனக்கு புரியுது ஷாலு, நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. இல்ல வசு, அர்ஜுன் சார் ரொம்ப பண்றாரு. இதெல்லாம் நான் உனக்காக தான் பொறுத்துட்டு இருக்கேன். சரி விடு ஷாலினி, பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அப்புறமா பேசிக்கலாம். நீ அவங்கள போய் பாருப்போம். சரி. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நான் படாத கவலையே இல்ல. அறியாத ஊரு, தெரியாத மனுஷங்க, இங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம திண்டாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ரங்கநாத பெருமாளை பார்த்து உங்களை மாதிரி நல்லவங்களை எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்காரு. அட ஆமாமா, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். அம்மா அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாமா. அர்ஜுன் தம்பியை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம்தான் ஷாலினிய நான் வேலைக்கு அனுப்பவே சம்மதிச்சேன். ஆனாலும் இந்த ஊரை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குமா. எனக்கும் நாளுக்கு நாள் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு. தம்பி, நீங்க தான் அவளை பொறுப்பா பாத்துக்கணும். அதெல்லாம் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? எங்க தம்பி மாதிரி பொறுப்பா பாத்துக்கிற ஆளு இந்த உலகத்திலேயே இல்ல. வசு பாட்டி, கொஞ்சம் பேசாம இருங்க. இத பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களும் எங்க குடும்பம் மாதிரி தான். அர்ஜுன் அதெல்லாம் பத்திரமா பாத்துப்பான். நீங்க தைரியமா இருக்கலாம். சரிங்கம்மா. ஷாலினி, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஐயா நான் இல்லம்மா, இங்க இங்க முதலாளி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. இவ்வளவு நல்ல பொண்ண பெத்து வச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கவலை? நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம்மா. அர்ஜுன் சார், உங்களுக்காக நான் ஸ்பெஷலா கோயில்ல இருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஷாலினி? துளசி. அம்மா பாத்தீங்களா, நான் சொன்னல ஷாலினி. சாரி 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 சாரி. ஷாலினி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல சார். ஓகே, தேங்க் யூ. ஓகே. வசு, ஷாலினி வந்துட்டு போன இன்ப அதிர்ச்சியில இருந்து இன்னதுல இருந்து வெளியே வரல போல இருக்கே. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த கான்ஃபிடென்ட் தான்.
உனக்கு போட்டியா ஒருத்தி வந்து உன் இடத்துக்கே வர பாக்குறா. அப்ப கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாத மாதிரி அப்படியே நடிகிற பாரு, வேற லெவல் வசு. இன்னைக்கு காலையில ஷாலினி எதுக்கு வந்தா தெரியுமா? எதுக்கு வந்தா? உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போலான்னு வந்தா. ஐயோ, இதுக்கு மேல ஒரு பொண்ணு டீசெண்டா தன் பிரச்சனையை சொல்ல முடியாது. இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்ல. என்ன என்னை பத்தி அவங்க அம்மா சொன்னதை கேட்டல்ல? என்ன அவங்க அவ்வளவு நம்புறாங்க? அவங்களாவது என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதாவது. நீங்க நம்புங்க இல்ல நம்பாம போங்க. இன்னைக்கு ஷாலினியும் அவங்க அம்மாவும் வந்தது உங்களை பார்க்க இல்ல, என்ன பார்க்க தான். ஷாலினியும் அவங்க அம்மாவும் உன்ன பார்க்கவா வந்தாங்க? வசு, நீ இன்னமும் உன்னை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருக்க. சார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்க அந்த லிமிட்டை மீறி கீர்க்கத்தனமா போயிட்டு இருக்கீங்க. ஐயோ, பயமா இருக்கு. இன்னைக்கு ஷாலினியும் அவங்க அம்மாவும் வந்ததே நமக்கு கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கணும்னு சாமி கிட்ட போய் வேண்டிக்கிட்டு பிரசாதத்தை எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா நீங்க வேற என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. வசு, அவங்க வேண்டிக்கிட்டபடியே நம்ம வீட்டுல இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா அது உனக்கு இல்ல. அப்படிப்பட்ட ஆசை உனக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இப்பவே மறந்துடு வசு, புரிஞ்சதா? ஓ, நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் போல இருக்கே. அதையும் பாப்போம். உண்மையை சொல்லு வசு, உனக்கு நான் கூட பேசுறது பழகுறது இது எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்குல்ல? சான்ஸே இல்லை சார். அப்படியெல்லாம் நான் பொறாம பண்ணுன்னு தானே நீங்க அவ கூட இப்படி எல்லாம் கொஞ்சிட்டு இருக்கீங்க? அது தெரிஞ்சும் பொறாமப்பட நான் என்ன முட்டாளா? ஆனா ஒரு விஷயம் அர்ஜுன் சார், உங்களை பார்த்தாதான் பாவமா இருக்கு. என்னைக்கு அவளுக்கு கோபம் வந்து உங்களை திட்ட போறாலோ தெரியல. அந்த நாளை நினைச்சா எனக்கே பயமா இருக்கு. யாரு? ஷாலினியா? அவ கொஞ்சம் கொஞ்சமா என் மனசுக்கு பிடிச்சவளா மாறிக்கிட்டு வரா. அதனால நீ சொல்றது ஒரு நாளும் நடக்காது வசு. நீ எவ்வளவுதான் அவ கூட ஃப்ரெண்டா பழகி என்னை பத்தி நீ தப்பு தப்பா சொல்லி என்னை பத்தி நான் ராங் இமேஜ உருவாக்க ட்ரை பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது வசு. நான் அவகிட்ட ஃப்ரெண்டா பழக ட்ரை பண்றேனா? அர்ஜுன் சார், உங்களுக்கு எப்பவுமே உண்மை என்னன்னு யோசிக்கவே தெரியாது. இப்பவும் அதைத்தான் பண்றீங்க. எப்ப பார்த்தாலும் உண்மை உண்மை உண்மைன்னு இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இரிட்டேட் பண்றேன். எனக்கு எந்த உண்மையும் தெரிய வேண்டாம். நான் வேற ஒரு பிளான்ல இருக்கேன். ஷாலினிய ஜிஎம் டூல இருந்து ஜிஎம் ஒன்னாக்கி அவளை வச்சு அப்படியே உனக்கு தண்ணி கட்டுற பாரு. என்ன இருந்தாலும் நீ என்னோட பழைய லவருங்கிறதுனால இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றேன். அதுக்காக இப்பவே நீ ரெடி ஆயிக்க வசு. என்ன? ஓஹோ, அந்த ஆசை வேற இருக்கா? யாரு யாருக்கு தண்ணி காட்ட போறாங்கன்னு அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உங்க கைய கொடுங்க. எதுக்கு? சிகரெட் வாசனை வருதான்னு பாக்க. ஷாலினி, நான் கூட உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ரொம்ப ஈஸின்னு. நீ அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரமே நீ போயிரலாம். எதுவுமே இல்லாதவங்க திடீர்னு நம்மளை எப்படி ஜேகேஆர் ஃபேமிலில ஏத்துப்பாங்க? ஆசை இருக்குமா, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. ஷாலினி, நீ சின்ன பொண்ணு, அத விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. மனுஷனோட மோசமான குணம் என்னன்னு தெரியுமா? வெறுப்பு. நல்லது பண்ணா அடுத்தவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவே தோணும். மத்தவங்களை கஷ்டப்படுத்த அவங்க எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க. அதுல அவங்களுக்கு உண்டாகிற லாபம் நஷ்டம் இது எதையுமே பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு வெறுப்பு தான் அந்த வீட்ல பேய் மாதிரி குடியிருக்கு. அந்த வீட்ல பெரியவங்க ரெண்டு பேரு, ஒன்னு அர்ஜுனோட அம்மா, இன்னொன்னு அந்த பாட்டி. அவங்க ரெண்டு பேரும் மனசோட ஆழத்துல இருந்து அந்த வசுந்தராவை வெறுக்கறாங்க. வசுவை வெறுப்பேத்துறதுக்காக எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவாங்க உன்னை மருமகள் ஆக்குற வரைக்கும். அம்மா, நீ சொல்றதெல்லாம் கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு அந்த வசுவை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குமா. கூட படிச்ச பொண்ணு,
அவளுக்கு துரோகம் பண்றமேன்னு மனசு கடந்து துடிக்குதுமா. ஷாலினி, நீ என்ன லூசு மாதிரி பேசுற? வசுவோட அத்தியாயம் அந்த வீட்டுல எப்பவோ முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டுல ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அதுக்கப்புறம் அவ பொட்டியை தூக்கிட்டு போக வேண்டியதுதான். வசுந்தராவை டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஒண்டியா வாழ்றதுக்கு அந்த அர்ஜுன் என்ன ஸ்ரீராமனா? யாரையோ ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கதான் போறான். அந்த இடத்துக்கு நீ போக போற, அவ்வளவுதான். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஒரு விஷயம், நான் அர்ஜுனை பார்த்தப்போ எனக்கு அவர் வசுவோட ஹஸ்பண்ட்னு தெரியவே தெரியாது. ஆனா ஏன் அவர் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரணும்? அவர் ஏன் உன்னை காப்பாத்தணும்? நம்ம வீடு வரைக்கும் ஏன் வரணும்? எனக்கு ஏன் அவர் கம்பெனிலேயே அவர் வேலை போட்டு கொடுக்கணும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அவர் மேலே என்ன அறியாமையே விருப்பம் வந்துருச்சுமா.